ஹாய், வெல்கம் டு சரண்யாஸ் டெய்லி விளாக். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் டேஸ்டியான பரோட்டா எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரண்யாஸ் டெய்லி விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு பேருக்கு பரோட்டா செய்ய போகிறேன். 500 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மைதா மாவில் நம்ம தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். மாவில் சுகரும் சால்ட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு இந்த மாவை பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா சாஃப்டாக கிடைக்கும். நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டிலையே எளிமையான முறையில் பரோட்டா செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சால் போதும். அதில் நம்ம ரொம்ப ஆயில் சேர்க்க மாட்டோம். பட் இதில் வந்து நம்ம இந்த மாவை காய விடாத அளவுக்கு நம்ம இதில் ஆயில் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். எல்லோரும் பரோட்டா வந்து உடம்புக்கு கேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால் அப்படின்னா, இப்போ நம்ம வெளியில் வாங்கும்போது அவங்க எந்த மாதிரியான ஆயில் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்க எப்படி செய்வாங்கன்றது நமக்கு தெரியாது. இதில் வந்து சிலவங்க முட்டையும் சேர்த்துக்குவாங்க, முட்டை பால். இன்றைக்கி நம்ம அது எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. வெறுமனையாக சால்ட்டு அப்புறம் சுகர் இந்த ரெண்டு மட்டும் சேர்த்துருக்கோம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. திரும்பவும் நம்மளோட பரோட்டா மாவை எடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த மாவை எந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பரோட்டா ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ஸோ அதை திரும்பவும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு 1.5 மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மாவு காயாமல் இருக்க கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1.5 மணி நேரம் கழித்து இந்த மாவை எடுத்து உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நம்மளோட பரோட்டா மாவை இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். எப்போவுமே இந்த மாவு காயாமல் பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பரோட்டா உருட்டதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கவுண்டர் டாப் வந்து நான் க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன். இதில் தான் நம்ம போட்டிருக்கேன். உங்களுக்காக நான் ஒன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை நம்மளோட சப்பாத்தி கட்டை இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா இழுத்து விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம இப்படியே எடுத்து இப்படியே நம்ம உருட்டிக்கலாம். சுருட்டி இப்போ இதை அடியில் வச்சிங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடும். ஸோ இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி கையை வச்சு நீங்கள் தட்டி விடுங்க. இப்படி தட்டினாலே உங்களுக்கு அந்த ஒரு ஷேப் வந்து கிடைக்கும்.
நான் இன்றைக்கி பரோட்டா சின்ன சின்னதாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சு உருட்டிக்கலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து நம்மளோட கல்லில் போட்டுக்கோங்க. கல்லில் போட்டுட்டு நம்மளோட பரோட்டாவை ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி போட்டு நல்ல வேக வச்சுக்கலாம். நம்ம பரோட்டாவில் ஏற்கனவே சுகர் சேர்த்துருக்கோம். சுகர் நம்ம எதுக்காண்டி சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த பரோட்டா மேலே ஒரு லேயர் வருது இல்லையா ப்ரௌன் கலராக, இது வந்து நம்ம கொஞ்சம் சுகர் சேர்த்தா தான் வரும். இப்போ பரோட்டா கொஞ்சம் வெந்துருச்சு, இந்த டைமில் இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இதை மாற்றி போட்டுட்டு இதிலையும் விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பரோட்டா சின்ன சின்னதாக போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா பெருசாக உருட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு சைட்லேயும் மாற்றி மாற்றி போட்டு இந்த பரோட்டாவை வேக வச்சுக்கலாம். பரோட்டா மைதா மாவு நம்மளோட பரோட்டா எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இதோட நம்மளோட பரோட்டா வேற முடிய போகிறதில்ல. இப்போ நம்ம பரோட்டா எல்லாத்தையும் சேர்த்து இந்த கடையில் அடிப்பாங்க இல்லையா, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அப்போ தான் அந்த லேயர் லேயராக வரும். ஸோ நம்ம அதே மாதிரி அடிச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பரோட்டா லேயர் லேயராக அழகாக ரெடியாயிருக்கு. இது கூட நான் வந்து இன்றைக்கி பொட்டேட்டோ அண்டு காலிஃப்ளவர் குருமா வச்சுருக்கேன். இந்த குருமாவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த வீடியோ வந்து அடுத்ததாக அப்லோட் ஆகும். இந்த பரோட்டா உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரண்யாஸ் டெய்லி விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.